தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகள் குறித்து 3 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்ட வில்லிவாக்கம் சார் பதிவாளர் மீண்டும் அதே பணியில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து கருப்பு எழுத்து கழகம் என்ற அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த இடமாற்றம் சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றும் லஞ்சம் பெற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பினர் தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊழல் எனும் புற்றுநோய் நம்மை கொல்வதாக கூறிய நீதிபதிகள் ஊழல் காரணமாக நில அபகரிப்புகள் நடப்பதாகவும் நீர்நிலைகள் மாயமாவதாகவும் தெரிவித்தனர். மேலும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி செயல்படுகிறது, அரசியல் கட்சிகளிடமிருந்து விலகி எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுகிறது, கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை ஊழல் வழக்குகளை கையாண்டுள்ளது என சரமாரியாக கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக 3 வாரங்களில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர்.